ரிஸ்க்கு அடைவதற்கான வழிகளில் ஒன்று, நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் எந்த வியாபாரத்தை செஞ்சாலும் காலையில் ஃபஜிருக்கு பிறகு செய்யுங்க. ஃபஜிருக்கு பிறகு திக்ருகளை முடிச்சுட்டு இஷ்ராக்குக்கு பிறகு செய்யுங்க. அது ரிஸ்க்குடைய பரக்கத்து இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ என்னன்னா, அல்லாஹும்ம பாரிக்லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, எல்லாம் காலை பொழுதுல என்னுடைய உம்மத்துடைய வியாபாரத்தில் பரக்கத்து செய்யுங்க. இது வியாபாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்துடைய வியாபாரிகள் காலையில் வியாபாரத்தை ஆரம்பித்தா அதில் பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்க. அதனால சஹாபா பெருமக்களுடைய ஒரு பழக்கம் என்னென்னா, வியாபார சரக்கு அனுப்புறதா இருந்தால் காலையில் ஃபஜ்ருக்கு பிறகு தான் அனுப்புவாங்க. ஏன்னா பெருமானாருடைய இந்த துவா தனக்கு கிடைக்கட்டும், அல்லாஹும்ம பாரிக்லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா. அப்போ ரிஸ்க்குடைய வழிகளை அடைவதற்கு காலை நேரத்தில் வியாபாரங்கள் என்னங்க செய்யணும். ரிஸ்க்கு கிடைப்பதற்கான வழிகளில் ஒன்று என்னென்னா, ஜும்மாவுக்கு சீக்கிரம் வருவது. ஜும்மாவுக்கு சீக்கிரம் வரும். ஏன்னா குர்ஆனில் ஜும்மாவுடைய ஆயத்தில் அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், ஜும்மாவுக்கு சீக்கிரம் வாங்க, அல்லாஹ் தான் ரிஸ்க்களை போவாங்க. ஜும்மாவுடைய ஆயத்தில் ரிஸ்க்கை பற்றியும் வருது, வல்லாஹு ஹைரு ராஜிகீன் அந்த ஆயத்தில் வருது. ஜும்மாவுக்கு சீக்கிரம் வந்தால் ரிஸ்க்கில் பரக்கத்து இருக்குது. நம்ம பல பேர் அந்த ஹக்கீக்கத்தை அந்த உண்மையை நம்ம விளங்காமல் இருக்கிறோம். இப்போ நாம் ஜும்மா சீக்கிரம் வைக்கிறதுனால அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு மக்கள் வர்றாங்க. இருந்தாலுமே கூட இன்னும் சீக்கிரம் வரணும் ஜும்மாவுடைய தொழுகைக்கு. ஜும்மாவுக்கு சீக்கிரம் வந்தால் அதனுடைய பரக்கத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஜும்மா தொழுதுட்டு கடையை ஒரு 5 நிமிஷம் திறந்து வைங்க. ஏன்னா அல்லாஹ் வந்து ஜும்மா தொழுது விட்டு வியாபாரம் செய்யும்படி சொல்கிறான். குர்ஆனுடைய ஆயத்தது ஜும்மா தொழுதுட்டிங்கன்னா ஃபைதா குலியத்து ஸலா, ஜும்மா தொழுக முடிஞ்சிட்டுனா ஃபந்தஷிரு ஃபில் அர்த், பூமியில் பறந்து போங்க, வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை தேடுங்க. இந்த ஆயத்துக்காக வேண்டியே முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜும்மா தொழுதுட்டு அல்லாஹ் ரிஸ்க்கை தேட சொல்கிறானே, அதனால் ஜும்மா தொழுதுட்டு ஒரு பெருச்சம்பளமாவது விற்பாங்களாம். ஏன்னா அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கிறதுக்காண்டியே செய்வாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு ஆசை என்னென்னா, அல்லாஹ் சொன்னதை வாழ்க்கையில் அமல் செய்யணும். குர்ஆனில் ஒரு வீட்டுக்கு போனால் அனுமதி கேளுங்கன்னு வருது, வீட்டுக்கு போனால் அனுமதி கேளுங்க, அனுமதி மறுக்கப்பட்டால் போயிடுங்க, வருத்தப்படாதீங்க, உங்களை வந்து இப்போ சந்திக்க முடியாதுன்னு பதில் வந்துருச்சு, போயிடுங்கன்னு சொல்லி ஒரு பெரியார் சொல்லுவாங்களாம். அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான், எங்கேயாவது அனுமதி கேட்டு போய், அனுமதி தர முடியாது போங்கன்னு சொன்னால் போயிடுங்க, அது உங்களுக்கு நல்லதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். நானும் இந்த ஆயத்தைப்படி எங்கேயாவது அமல் செஞ்சிடலாமா தான் பார்க்குறேன். ஒரு வீட்டுக்கு போகணும், உங்களை சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லணும், திரும்பி வரணும் தான் பார்க்குறேன். யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொல்ல புரிஞ்சா உங்களுக்கு, யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் இந்த ஆயத்தைப்படி அமல் செய்யணும். அமல் செய்கிறதா இருந்தால் எப்போ தான் முடியும், யாராவது சொல்லணும், உங்களை சந்திக்க முடியாது திரும்பி போங்கன்னு சொல்லணும். யாராவது சொல்லுவாங்கன்னு பார்க்குறேன், ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அப்போ குர்ஆனுடைய சட்டங்கள் மீது அவர்களுக்கு இருந்த அந்த பேராவலை பாருங்கள். அதே மாதிரி தான் ஜும்மா தொழுதுட்டு ரிஸ்க்கு தேடுங்க நல்லா சொல்லிட்டானே, அதனால் சில பேர் என்ன செய்வாங்களாம், தொப்பி விற்பாங்களாம். சரி, ஜும்மா தொழுதுட்டு ஒரு சின்ன வியாபாரம், அதில் 5 ரூபா கிடைக்கட்டும், 10 ரூபா கிடைக்கட்டும். சில பேர் ஒரே ஒரு பேரிச்சம்பளம் விற்பாங்களாம். இப்படி பலவிதமான சம்பவங்கள் இருக்குது ஜும்மா தொழுதுட்டு. அதனால் ஜும்மாவை சீக்கிரம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கடையை திறந்து வைங்க, ஒரு பொருள் விற்றாலும் அதில் நல்லா பறக்கத்தை வச்சுருக்கலாம். இதெல்லாம் ரிசுக்குடைய காரணங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதே போல தான் அருமையானவர்கள், ரிசுக்குடைய காரணங்களில் ஒன்று, நிறைய பேர் நம்ம இதெல்லாம் தவற விடுறோம். பள்ளிக்குள் வருகிற போதும் பள்ளியை விட்டு வெளியேறும் போதும் ஹதீஸில் வந்த துவா இருக்கு பாருங்க, ரிசுக்கை பெறுவதற்கான காரணங்களில் மிகப்பெரிய காரணம் இது. பள்ளியாசலுக்குள் வரும்போது ஓத வேண்டிய துவா, பள்ளியை விட்டு வெளியே செல்லும் போது ஓத வேண்டிய துவா, ரிசுக்குடைய காரணங்களில் பெரிய காரணம். பள்ளிக்குள் வரும்போது என்ன ஓதணும், நம்ம அல்லாஹும்ம அஸ்தஹதி அபுவாப ரஹமத்திக்கு மட்டும்தான் ஓதுறோம். பள்ளிக்குள் வரும்போது சலவாத் ஓதணும், பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, அல்லாஹும்ம அஃபிர் லி தம்பி வஸ்தஹலி அபுவாப ரஹமத்தி. பள்ளியை விட்டு வெளியே போகும்போது அதே மாதிரி பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா, அல்லாஹும்ம அஃபிர் லி வஸ்தஹலி அபுவாப ஃபத்லிக. இந்த துவா ஓதிட்டீங்கன்னா நீங்கள் ரிசுக்குடைய பரக்கத்தை பார்க்கலாம். பெரியார்கள் சொல்கிறாங்க, பள்ளிக்குள் வரும்போதும் வெளியே செல்லுகிற போதும் யார் இந்த துவாவை வளமையாக ஓதுகிறாரோ அவருக்கு ரிசுக்கில் நெருக்கடி வராது. அப்போ ரிசுக்குக்கான இந்த அழகான வழி, லேசான வழிகளை விட்டுட்டு நாம் எங்கெங்கேயோ தேடி போகிற ரிசுக்குடைய வழிகளை, ஆக இந்த துவாவை கடைபிடிக்கிறது ரிசுக்குடைய வழிகளில் ஒன்று தான். அல்லாஹ் ரிசுக்கை தாராளமாக்குறதுக்கு தஹஜ்ஜுடைய தொழுகை, ஒரு 2 ரக்அத்தாவது தஹஜ்ஜு தொழுவுங்க ரிசுக்குடைய வழி. என்ன காரணம் தெரியுமா, அல்லாஹ் திருமறையில் தன்னுடைய அடியார்களை பற்றி சொல்லும்போது சொல்லுவான், அவங்க இரவில் தூங்குறது கிடையாது, அல்லாட்ட நின்று வணங்குறாங்கன்னு சொல்லிட்டு
அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், இந்த இரவு தொழுகை தொழுகிறாங்களே தஹஜ்ஜு தொழக்கூடியவர்கள், ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி ஆயுன், இவங்களுக்கு அல்லாஹ் என்ன கண்குளிர்ச்சியை வச்சிருக்கிறாங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த ஆயத்திலே தஃசீரில் உலமாக்கள் சொல்லுவாங்க, கண்குளிர்ச்சின்னு அல்லாஹ் சொல்றது மறுமையில் மட்டும் சொல்லலை, அப்போ தஹஜ்ஜு தொழக்கூடியவங்களுக்கு உலகத்திலையும் கண்குளிர்ச்சி இருக்குது. உலகத்தில் கண்குளிர்ச்சியில் பெரிய கண்குளிர்ச்சி என்ன, ரிசுக்குடைய பறக்கத்து தான். அப்போ தஹஜ்ஜு தொழுக ரெண்டு ரக்காத்தாவது தொழுங்க, குறைஞ்சது ரெண்டு ரக்காத், அந்த ரெண்டு ரக்காத்துடைய நன்மையை நம்ம